ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது. ஏன்னா எடுத்ததெல்லாம் போய் கிட்டத்தட்ட 300-400 ரயிலை எரிச்சிருக்கிறாங்களே, ரயில் யார் ப்ராப்பர்ட்டி? இந்த தேசத்தின் ப்ராப்பர்ட்டி. இந்த பீகாரில் தான் முத முதல்ல இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு சில கட்சி தலைவர்கள் டிவியில் பேசுகிறாங்க, அமைதியான முறையில் போராடுங்கன்றாங்க. இன்னொரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய புத்திசாலியாக நானெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவர் எங்களுக்கு போராட உரிமை இருக்கிறதுன்னு வேற அது வேற சொல்கிறார். இதெல்லாம் நினைச்சா நல்லாவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் தேசத்தினுடைய பாதுகாப்பு, நேஷனல் டிஃபென்ஸ், அதில் போய் அரசியல் சாசம் பூசுவது நல்லதல்ல. இதெல்லாம் காலகாலமாக 150 வயது கடந்த கட்சிகள்லாம் இது அழகல்ல சார். அதை நாங்கள் வரவேற்க தான் உட்காந்துருக்குறோம். வழக்கு தொடரட்டும், அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்று நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். முதலமைச்சர் இதுவரை வாய் திறக்கவில்லை. பல குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை இதே மன்றத்தில் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். எதையும் அவர்கள் மறுக்கவில்லை. யார் நீதிமன்றம் போவதை தடுக்கிற? நாங்கள் தடுக்கிறோமா சார்? எந்த வழக்கு வேண்டுமென்றாலும் எங்கள் தலைவர் அண்ணாமலை கூறியதை குறித்து போடட்டும். நாங்கள் வழக்கை சந்திக்க தயார். நாமக்கல்லில் நான் கேஸ் போடுவாங்கிறது, அப்புறம் ஈரோட்டுக்கு போய் சொல்கிறது, அப்புறம் கோயம்புத்தூருக்கு ஊர் ஊருக்கு இதே தான் பேட்டி கொடுக்கறது. நாளைய தினம் உலக யோகா தினம், இன்டர்நேஷனல் யோகா டே என்று சொல்லுவார்கள். யோகா என்பது ஒரு அற்புதமான கலை. 2014 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் பதவியாக மோடிஜி பதவியேற்ற பிறகு யுனைடெட் நேஷன்ஸில் இந்த யோகா அழியக்கூடிய கலையாக இருக்கக்கூடாது, உலகம் முழுவதும் இதனுடைய மகிமையை பேணி காக்க வேண்டும் என்று யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து 2015 உலகத்தில் 195 நாடுகள் இந்த யோகா கலையை பேணி பாதுகாத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக நாளை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கர்நாடகா மாநிலம் மைசூரிலே இந்த யோகா பயிற்சியிலே கலந்து கொள்கிறார்கள். தமிழகத்தில் ஏறத்தாழ 75,000 இடங்களிலே, இந்தியாவில் 75,000 இடங்களில் இந்த பயிற்சி நாளைக்கு நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நம்ம தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர்கள் நாராயணசாமி, மீனாட்சி லேக்கி போன்றவர்களும் மற்றும் சிலரும் கலந்து கொள்கிறார்கள். இந்த யோகா கலையை பாதுகாக்கப்பட வேண்டிய, அதனுடைய நுட்பத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் வழங்குகிறது என்று சொன்னால், உடலுக்கும் மனதிற்கும் மனிதன் பெற்றிருக்கின்ற மூளைக்கும் ஒரு சம்பந்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற ஒரு ஒப்பற்ற கலை. இந்த கலையினுடைய தி ஃபாதர் ஆஃப் யோகா என்று சொன்னால் திருமலை கிருஷ்ணம ஆச்சாரியார். இந்த கலை பிறந்த இடம் உத்தரப்பிரதேசம் ரிஷிகேஷ். இந்த யோகா என்ற வார்த்தை, த வேர்ட் டிரைவ்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட்டி, யுஜ் என்று சொல்வார்கள், YUJ. யுஜ் என்றால் ஒற்றுமைப்படுத்துவது. அந்த ஒற்றுமை எதற்கு? எதற்கு? உடலுக்கும் மனிதன் பெற்றிருக்கின்ற அறிவுக்கும் அமைதி, வியாதிகள், இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவதற்கு, பிளட் ப்ரெஷர் இல்லாமல் இருப்பதற்கு, சர்க்கரை நோயிலிருந்து மனிதன் விடுபடுவதற்கு, மேலும் 10 வியாதிகள் இருக்கிறது, அதை ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டியதில்லை. இதிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்பதற்காகவும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளர்த்து கொள்ளவும் இந்த யோகா கலை பெரிதும் பயன்படுகிறது என்று நமது சித்தர்கள், முனிவர்களெல்லாம், விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டபடியால் பாரத பிரதமர்
ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து உலகம் முழுவதும் இந்த கலையினுடைய சிறப்பு அம்சம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனிலே தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு உலகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கலை யோகா கலை நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களெல்லாம் நாளை வெவ்வேறு இடங்கள் இந்த துறையினுடைய தலைவர் மிஸ்டர் ரெட்டி அவர்களும் மகேஷ் போன்றவர்களெல்லாம் குறிப்பாக அண்ணாமலை மத்திய அமைச்சர் போன்றவர்களெல்லாம் பல்வேறு மாவட்டங்களிலே சென்று இந்த யோகா கலையினுடைய சிறப்பு அம்சத்தையும் இதிலே இளைஞர்கள் மாணவிகள் மாணவர்கள் இதற்கு வயதெல்லாம் கிடையாது ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது இதனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் வியாதியிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்றும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி சிறப்பு நடவடிக்கையாக இந்த தினத்தை கொண்டாடி வருகின்ற காரணத்தினால் இந்த சிறப்பு தினத்திலே உங்களையெல்லாம் சந்தித்து எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்வதற்காக உங்களை வரவழைத்திருக்கிறோம். ஆக இந்த 15 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வளர்ச்சியை இந்த நாடும் ஏற்றுக்கொள்கிறது உலகமும் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே தான் இது உலகம் முழுவதும் இன்டர்நேஷ்னல் யோகா டே என்று கொண்டாடப்படுகிறது. அந்த இதற்கு முழு காரணமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அதிலும் குறிப்பாக இதனை முன்னிலைப்படுத்தி கொண்டு இருப்பவர் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி என்ற என்பதனை உங்கள் மூலமாக இந்த நாட்டிற்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். அண்ணாமலை அவர்கள் நாளை மகாபலிபுரத்திலே மத்திய அமைச்சரோடு கலந்து கொள்கிறார்கள் என்பதையும் குறிப்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் ஏறத்தாழ 10,000 இடங்களிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்தியாவிலே 75,000 இடங்களிலே நடைபெறுகிறது. மகாபலிபுரத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். கன்னியாகுமரியில் மீனாட்சி லேகி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்போதைக்கு எங்களுக்கு இவ்வளவுதான் குறிப்பு வந்திருக்கிறது. சார் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இராணுவ தேசத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு இளைஞர்களை இராணுவத்தில் சேர்த்து முப்படையிலும் சேர்க்க வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை. ஒரு யங் இந்தியா ஒரு இளமை துடிப்போடு இந்த இராணுவம் இருந்தால்தான் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும். இந்தியாவை சுற்றி நேபாளம் வரை பாகிஸ்தான் சைனா இந்த பக்கம் வந்தால் சைனாக்காரன் சிலோன் வரையிலும் வந்துட்டாங்க. இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல கொள்கையோடு இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு அரசியல் பூசுகிறார்கள். அது குறிப்பாக 2 கட்சி அதை இதே வேளையாக 24 மணி நேரம் பூசிக்கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த ஊடகத்துறையின் மூலமாக ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது. ஏன்னா எடுத்ததெல்லாம் போய் கிட்டத்தட்ட 300-400 ரயிலை எரிச்சிருக்கிறாங்களே. ரயில் யார் ப்ராப்பர்ட்டி? இந்த தேசத்தின் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் ஏ நேஷனல் ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொருவரும் இந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற கடமை இருந்தும் இந்த பீகாரில் தான் முதல்ல இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு சில கட்சி தலைவர்கள் டிவியில் பேசுகிறாங்க அமைதியான முறையில் போராடுங்கன்றாங்க. இன்னொரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய புத்திசாலியாக நானெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவர் எங்களுக்கு போராட உரிமை இருக்கிறதுன்னு வேறு அது வேறு சொல்கிறார். இதெல்லாம் நினைச்சா நல்லாவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் தேசத்தினுடைய பாதுகாப்பு நேஷனல் டிஃபென்ஸ் அதில் போய் அரசியல் சாசம் பூசுவது நல்லதல்ல. இதெல்லாம் காலகாலமாக 150 வயது கடந்த கட்சிகள்லாம் இது அழகல்ல.
சார், அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு ஏறத்தாழ 11.5 லட்சம் 12.5 லட்சத்தை அரசாங்கம் கொடுக்கிறது. அதன் பிறகு இதெல்லாம் பாராளுமன்றத்தில் தங்கள் கருத்துக்களாக சொல்லலாம். வெளிப்படையாக நான் சொல்கிறேன் உங்களிடம், இதில் இருக்கின்ற குறைபாடுகள் இருந்தால் பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடரிலே இந்த 4 ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய நிலைமை என்ன என்று கேட்டு நல்ல அறிவுரையை பாராளுமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட, ஆனால் போராட்டத்தை தூண்டுவிப்பது, தூண்டுவிக்கின்ற வகையில் பேசுவது, அமைதியான முறையில் போராடுகள் என்பது, ரயிலில் நெருப்பு வைப்பது, இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கட்சி செய்கின்ற காரியம் அல்ல. சார், அதை நாங்கள் வரவேற்க தான் உட்கார்ந்துருக்கிறோம். வழக்கு தொடரட்டும், அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்று நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். முதலமைச்சர் இதுவரை வாய் திறக்கவில்லை. பல குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை இதே மன்றத்தில் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். எதையும் அவர்கள் மறுக்கவில்லை. யார் நீதிமன்றம் போவதை தடுக்கிற, நாங்கள் தடுக்கிறோமா சார்? எந்த வழக்கு வேண்டுமென்றாலும் எங்கள் தலைவர் அண்ணாமலை கூறியதை குறித்து போடட்டும், நாங்கள் வழக்கை சந்திக்க தயார். நாமக்கல்லில் நான் கேஸ் போடுவாங்கிறது, அப்புறம் ஈரோட்டுக்கு போய் சொல்கிறது, அப்புறம் கோயம்புத்தூருக்கு, ஊர் ஊருக்கு இதே தான் பேட்டி கொடுக்கறது. வழக்கு போடட்டும். ஒவ்வொரு மாதமும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதத்தில் 2 வெளியிட்டிருக்காரு, ஜூலை மாதம் வரட்டும், வெளியிடுறோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்க தாராளமாக தராங்க சார். நாங்கள் சொல்வது மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த, பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்த கருத்து, அவர்கள் ஆதாரங்களை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோடு உங்களிடம் காட்டினார்கள். அதில் என்னிடமும் ஒரு பேப்பர் கொடுத்தால் நானும் காட்டியிருக்கிறேன், செய்தித்தாள் வந்திருக்கிறது. அது குறித்து அது நாசர் ஆனாலும் சரி, முத்துசாமி ஆனாலும் சரி, யார் வேண்டுமானாலும் நீதிமன்றத்துக்கு போகட்டும். நீதிமன்றத்தில் நாங்கள் இது ஊழல்தான் என்று நிரூபிப்பதற்கு 100 கணக்கான எவிடன்ஸ் எங்களிடம் இருக்கிறது. அவர்கள் தாராளமாக நீதிமன்றம் செல்லட்டும். அரசியல் சாயம் பூசக்கூடாது என்பது தான் பிஜேபியினுடைய வேண்டுகோள். அரசியலுக்காக அரசியல் தான் செய்கிறார்கள், சந்தேகமே இல்லை. ஒரு நான் கேட்பது, ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள். வேலை வாய்ப்பு பெருக்கி கொடுத்தால் அதில் அரசியல் சாயம் பூசுகிறார்கள். இந்த 76 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் டிஃபென்ஸில் போய் அரசியல் செய்வது இதுதான் முதல் தடவை. டிஃபென்ஸ் துறை சம்பந்தமாக ரெக்ரூட்மெண்ட் செய்கின்ற பொழுது பாட்னாவிலும் சரி, மற்ற பிரதேசத்திலும் சரி, ரயிலுக்கு நெருப்பு வைப்பது இதுதான் முதல் தடவை. இதை நேற்றைக்கு மதிப்பிற்குரிய பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்கிறார்கள், போராடுங்கள், போராட்டம் அமைதியாக நடக்கட்டும். அமைதியான போராட்டம் என்றால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு குரலை உயர்த்தி ஏதாவது குறை சொல்லி விலகலாம். மாறாக ரயில்வேக்கு நெருப்பு வைப்பது என்பது ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள், பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள், அவர்களெல்லாம் இப்படி பேசுவார்கள் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இது பிஜேபி வன்மையாக கண்டிக்கிறது அவர்களுடைய பேச்சு. அற்புதம். சார், இது ஒரு அற்புதமான கருத்தை, நான் கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. நானும் சொல்லணும்னு நினச்சா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. முன்னாள் மத்திய அமைச்சரும் பொருளாதார நிபுணருமான சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். எதிர்மனதாரர்களாக இருக்கக்கூடிய மேடம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் போய் வழக்காடுவதற்கு பதிலாக
சுப்ரீம் கோர்ட்டில் மிகப்பெரிய சீனியர் வக்கீல், ஹைகோர்ட்டில் சீனியர் வக்கீல், சட்டமேதையாக கருதப்படுகின்ற பா சிதம்பரம் சொல்லுகிறார், போராடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுவது வடிவேலு பாஷையில் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது. அதுதான் சார், நீதிமன்றத்துக்கு பதிலாக ராஜ்பவனுக்கு போவது ஏன்? ராஜ்பவன் ஆளுநரே வேண்டாம் என்று சொல்லுகின்ற கட்சியோடு இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். அது இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல விரும்பலை. நீட் தேர்வில் இவங்க கொள்கை என்ன, ஆளுநர் பதவியில் குறித்து காங்கிரஸுடைய கருத்து என்ன, எதிர்முனையிலே இருக்கின்ற கட்சியோடு எங்களுடைய தொடர்பு இன்னும் இருக்கிறது, எங்கள் உறவுகள்லாம் நீடிக்கவில்லை என்று கேஎஸ் அழகிரி பேசுவது ஒன்றுக்கொன்று முரண்பாடான கருத்தாக இருக்கிறது. ஆளுநர் மாளிகை வரை போய் போராட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? ஆளுநர் மாளிகைக்கு ஏன் காவலர்கள் எங்களை விடவில்லை என்று பேசுகிறார்? திமுககாரர்கள் அடிக்கடி போகிறார்கள் என்று அதே அழகிரி தான் சொல்கிறார். திமுககாரங்க ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறாங்க, ஆட்சியை பற்றி பேசுகிறதுக்கு ஆளுநர் மாளிகைக்கு போவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவங்க போகிறாங்க எங்களை விடுங்களையே அப்படின்னு கேஎஸ் அழகிரியை தான் பேசுகிறார். ரொம்ப சீனியர் மேன் அவரெல்லாம் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கும் பொழுது இது என்னன்னு சொல்கிறதுன்னே தெரியல. ஆளுநருக்கும் நீதிமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆளுநர் மாளிகையில் போய் போராடுவதனால் நேஷனல் அந்த வழக்கு வாபஸ் வாங்க முடியுமா? வழக்கு மன்றத்திற்கு அந்த அம்மையார் உடல்நிலை சரியில்லை, போகவில்லை. அடுத்த எதிர்மனுதாரர் ராகுல் போய் அட்டன் செய்கிறார், அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உடனே கேஎஸ் அழகிரி சொல்கிறார், இது என்ன 8 மணி நேரம் கேள்வி கேட்பது, இது என்ன நான் 7 மணி நேரம் எப்படி கேள்வி கேட்கலாம், நன்றாக நினைத்துப்பார்கள், இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகின்ற பேச்சா என்று நமக்கு கேள்வி கேட்க தோன்றுகிறது. ஆமாம் சார், சார் கச்சத்தீவை மீட்பதற்கு அதற்கு உண்டான அறிகுறிகள் எல்லாம் அங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அறிந்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியுறவுத்துறையினரால் அனுப்பப்பட்டார்கள். அவர் போனதுக்கே திமுககாரங்க இவர் யார் போடுறதுக்குன்னு கேட்டாங்க. அதெல்லாம் நியாயமே இல்லை. ஜி பார்த்தசாரதின்னு 40 வருஷம் இந்திரா காந்தி அம்மையார் வெளியுறவு பிரச்சனையை தீர்ப்பதற்கு போனாங்களே, நரசிம்மராவ் போன்ற மூத்த பிரைம் மினிஸ்டர்லாம் வாஜ்பாயை பல இடங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சரி, யாராக இருந்தாலும் வெளியுறவு கொள்கையில் நிலைப்பாடு இந்திய தேசத்தையும் காப்பாற்றக்கூடியவர் யாராக இருந்தாலும் எக்ஸ்பர்ட் அனுப்புவாங்க சார். குஜராலே அதில் பெரிய அறிவாளி தான், அதனால தான் அவர் பிரைம் மினிஸ்டராக கூட காணார். ஆனால் அண்ணாமலை ஏன் அனுப்பினார்னு இது ஒரு கேள்வி. அண்ணாமலை அங்கே சென்று அங்கு வாழ்கின்ற தமிழ் தலைவர்களையும் மீனவர்கள் பிரச்சனையும் அரசாங்கம் கட்டி கொடுத்த 4000 வீடுகளையும் திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பினையும் வழங்கியிருக்கிறது. கச்சத்தீவில் முழுக்க முழுக்க இருக்கின்ற பிரச்சனைகளை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அது பத்திரிகையில் சொல்லக்கூடாது. அத்தனை பிரச்சனைகளையும் மத்திய அரசாங்கத்திற்கு மாண்புமிகு அண்ணாமலை அனுப்பி வைத்திருக்கிறார். உறுதியாக சொல்கிறேன் சார், மீண்டும் சொல்கிறேன், கச்சத்தீவை மீட்கப் போவது பாரதிய ஜனதா கட்சி தான் சார். நாங்கள் விஆர் தி பைப் லைன், நாங்கள் வேகமாக அது குறித்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நிச்சயமாக சார், சந்தேகமே, அதில் வெற்றி பெற போவது பாரதிய ஜனதா கட்சி. அது ஏற்பாடு அந்த நடவடிக்கைகளை முழுமையாக அத்தனை புகழுக்கும் சொந்தக்காரர் அண்ணாமலை என்பதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள். நன்றி சார், வணக்கம்.